இது மக்களின் கடை. இங்க இருக்கு எல்லோருக்குமான உடை. விடியலை நோக்கி தலைவரின் குரல். இந்த தேர்தல் பரப்புரை வந்து 5 நாட்களாக தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரூர், தருமபுரி, பெண்ணாகரம், பாலக்கோடு முடித்து இன்றைக்கி பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வந்து எங்கள் தேர்தல் பரப்புரை நடத்திட்டுருக்கோம். இதில் ஒரு நிகழ்வாக கழகத் தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, மூத்த முன்னணிகள் இல்லை அந்த ஊரில் முக்கியஸ்தவர்கள் வாய்ந்தவங்க இல்லைன்னா வந்து சரித்திரத்தில் வந்து ஏதாவது ஒரு இடம் பிடிச்சவங்க இது மாதிரியான உங்களை போய் பார்க்குறதுக்காக சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியான ஒரு சூழலில் வந்து இது ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு இதுதான். ரத்தமேடுன்ற பகுதியில் வந்து இடஒதுக்கீடுக்காக எம்ஜிஆர் காலத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட 21 பேரில் வந்து தருமபுரியை சார்ந்த சுப்பிரமணி என்றவர் வந்து நத்தமேடு இங்கே அவருடைய சமாதி தூண் இருக்கு. அதே மாதிரி வந்து அந்த அம்மா சுப்பிரமணி அவங்களுடைய வாழ்வினையர் அவங்கள போய் அவங்க வீட்டில் பார்த்து மரியாதை நிமித்தமாக பார்த்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த அம்மா வந்து மிகவும் வறுமையாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ₹1,00,000 நிதியுதவி கொடுக்கறதுக்காக ஏற்கனவே இது எஸ்பி ஆஃபீஸ் மற்றும் கலெக்டரிடம் இதை இந்த நத்தமேடு ப்ரோக்ராம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அது ஒரு நிகழ்வாக இன்றைக்கி இங்கே வந்தோம். இங்கே வந்தப்போ வந்து அவங்க சொன்னாங்க இந்த தூண் மற்றும் சமாதி வந்து கட்டிருக்க இடம் வந்து ஒரு பிரைவேட் அதாவது வன்னியர் சங்கத்தை சார்ந்ததுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு மதிப்பளித்து நாங்கள் அந்த இடத்துக்கு போல இப்போ கவர்மெண்ட்டுடைய ஊராட்சி மன்ற ஆஃபீஸில் வந்து நாங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கோம். இங்கே வந்து அதுதான் நாங்கள் சொல்கிறோம் அவங்களுடைய மதிப்புக்கு இது பண்ணிவிட்டு அந்த அவங்க ப்ரைவேட் இடமா இருக்க சொல்லக்கூடிய வன்னியர் சங்கம் அந்த இடத்துக்கு நாங்கள் போகலை. அந்த அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு நிதியுதவி கொடுக்க போகிற ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகிடுச்சுன்னா நேற்று இரவே அந்த அம்மாவை வந்து அவங்க வீட்டில் இருந்து எடுத்துட்டாங்க தூக்கிட்டாங்க. அந்த அம்மா இப்போ எங்கே இருக்காங்கன்றது யாருக்குமே தெரியல. இப்போ ஒன்றும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நிதியுதவி ஒரு நல்ல மனசோடு வந்துருக்கோம் அந்த அம்மா ஏழ்மை நிலையை போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 1,00,000 ரூபாய் என்றைக்குமே என் கையில் தான் இருக்கும். அவங்க எப்போ வேணாலும் அந்த அம்மா வேணுன்றப்போ வந்து என்கிட்ட வாங்கிக்கிட்டோம். இப்போ நீங்கள் உள்ளார் ஓடுறதுக்கு பர்மிஷன் தடுக்கிறாங்களே அதுக்குனால என்ன சொல்கிறீங்க? இல்லை நத்தமேடு பகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேர்தல் காலத்தில் இருந்தே பார்த்துருப்பீங்க. இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்க ஒரு ஆதிக்கம் செலுத்து அது அரசியல் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ஊர் எல்லையிலேயே வந்து உள்ளார வரக்கூடாதுன்னாங்க. அதே மாதிரி தேர்தல் அப்பையும் வந்து உள்ளார வரக்கூடாதுன்னாங்க. அவங்க எங்கே உள்ளார வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணோம். இப்போ கூட தான் சொன்னாங்க ஊருக்குள்ளார வரக்கூடாதுன்னா வந்து அந்த சமாதி வேணால் வன்னியர் சங்க இடமா இருக்கலாம். ஆனால் அது ஊர் பொதுமக்கள் இடம். வன்னியர் சங்கம் கூட காடுவெட்டி குரு ஐயா மாவீரன் அவர்கள் இருந்தப்போ கூட அவர் இறப்புக்கே எதுவுமே செய்யாத ஒரு கட்சி தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. அவருடைய மகன் அவர்களுமே வந்து நம்முடைய இளைஞரணி செயலாளர் பார்த்து அவர்களுடைய சங்கம் சார்பாக நமக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது அரசியல் அது நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து ஒரு பொது நலத்தோடு வந்திருக்கோம். அந்த அம்மாவுக்கு வந்து நிதியுதவி பண்ணுன்ற ஒரு நல்லெண்ணத்தில் வந்திருக்கோம். அந்த அம்மா இப்போ இல்லாத சூழலில் அந்த அம்மாவுடைய அமௌண்ட் வந்து 1,00,000 ரூபாய் நாங்கள் இன்றைக்கி வச்சுருப்போம். இல்லை இதை பார்த்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோ ராமதாஸ் அவர்களோ நான் இது மட்டும் சொல்ல 21 குடும்பங்களும் வந்து மிகவும் ஏழ்மையான இதில் இருக்காங்க. கலைஞர் ஆட்சியில் தான் வந்து அவங்களுக்கு இறந்த 21 குடும்பத்துக்கு 3,00,000 ரூபாய் பென்ஷன் கொடுத்து அதாவது 3,00,000 ரூபாய் நிதியுதவி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்று வரை 3,000 ரூபாய் பென்ஷன் வந்து கலைஞர் ஆட்சியில் கொடுக்கப்பட்டது தான். இப்போ இவங்க வந்து வரவேணான்றாங்க. இப்போ அந்த பென்ஷன் வேணாம்னு சொல்ல போகிறாங்களா இல்லை ஏதோ இனிமேல் பென்ஷன் நிறுத்தினு சொல்ல போகிறாங்களா இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களோ இல்லை பெரிய ராமதாஸோ அவர்களோ வந்து அந்த 21 பேருக்கு வந்து இவங்க மத்திய அமைச்சராக இருக்கும்போது கூட அவங்க எல்லாமே ஏழ்மை நிலைமை இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு மருத்துவ வசதிக்கோ இல்லை அவங்க வீட்டு வசதிக்கோ இல்லை குடிசையில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கான வசதிகள் எதுவும் செஞ்சு தரல. இந்த ஒரு நிகழ்வு மூலமாக வந்து அவங்களுக்கு அது செஞ்சு தந்தாலுமே ஒரு விழிப்புணர்வு தான். அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.